ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேட்ரிக்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்கள் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பின்னா வந்து நம்ம ரெண்டிஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படி டோர்மெண்ட் நடத்த, எப்போ டோர்மெண்ட் கொடுக்கும், டோர்மெண்ட் ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா வந்து அது மட்டும் வந்து இப்போ கிவே கொடுக்கும். ஸோ வந்து டெய்லி வந்து திருப்பி கிவே ஆகும். ஸோ வேறு மாதிரி தரம் மட்டும் மட்டுமே டீட்டெயில் டீம்லாம் ஸ்லைட் போடுறோம். ஸோ இந்த மேட்ச் வீடியோ போயிடும். ஸோ இந்த மேட்ச் பின்னா வந்து ஒரு சோலோ ஸ்கோர் மேட்ச் தான். கண்டிப்பாக வந்து மேட்ச் இதுக்கு எஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா மேட்ச் வந்து ஆஃப் பண்ணது ப்ரோ, யாருக்கு ஒரு ஆங்கர் மாதிரி சொல்லுங்க, ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வேணால் ஸ்டாங்ஸ் அந்த மாதிரி வந்து ஸோ வந்து மூமெண்ட்ஸ் டைப் கொடுக்க முடியல. ஏன் பண்ணி ரூம் ரீச் ஆகிடும் பேசு. அதோட ஃபோன் கால் பேசிக்கிட்டே வந்து ரெடிட்டு ஸ்கேன் ஃபோன் கால் பேசிட்டாரு. ஸோ பேச நெட் சொல்ல பே பண்ணி ஸோ வேறு மாதிரி மேட்ச் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ண பார்த்து ஸோ வந்து நிறைய தெரியும். ஸோ ஸ்கில்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ளே எப்படினு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பிரச்சனை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். மொத்த மாதிரி கிண்டில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிண்டில் ஜாயின் பண்ணுங்க. கிண்டில் ஐடி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து அன்பில் ஒரு ஷார்ட்ஸ் சொன்னால் ஸோ வந்து கெஸ்ஸே பண்ண இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் வந்து இவனுக்கும் வந்து ஒரு வீடியோ தரமான வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவன் ஸ்கில் கொஞ்சம் டெவலப் பண்ண கண்டிப்பாக வந்து அவன் ஒரு சோலோ ஸ்குவாட் பிளேயர் வேறு மாதிரி பண்ணி விடுப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து காண்டாக்டர் ப்ரோ என்ன ப்ரோ ஓப்பனில் ஃபேஸ் டு ஃபேஸ் வரும். ஸோ வந்து விருப்பாயிட்டர் ஸோ விருப்பின்றது விருப்பாயிட்டாருன்னு சொல்ல. ஸோ செம்ம காண்டாக்டரு, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. ஸோ வந்து பையன் சும்மான ஸோ விரியாடு. ஸோ ஆளாளுக்கு உயிரை வாழாடி ஸோ ஏற விட்டு மண்டை மண்டே வச்சு ரெண்டு நாக் பண்ணுறாரு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி எம்பிடுற. ஸோ வந்து வேறு மாதிரி அடிக்கணும். ஸோ வந்து ரெண்டு நாக் பண்ணுறோம், ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் லெவல் ஷார்ட்னே சொல்லுவோம். ஆனால் வந்து நான் கெஸ்ஸே பண்ணல இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங் சொல்லுமா ப்ரோ அப்படின்னு தான் வந்து. ஸோ இவருக்கு சோன் ஐயோ சோனா சுனாப்பானா வாய் வர கோளாறுதே. ஸோ டேரெக்டாக வந்து மேட்ச் ஆடி பேக்கும் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நான் சொல்லிடுறேன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டோர்னமெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சோலோ டியோ ஸ்குவாட் எதுவும் முடிவு பண்ணல. கண்டிப்பாக டூ டேஸில் வந்து நான் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு வீக்லி மிஷிப் இருக்குல்ல, ஒரு 800 ருபீஸ் இல்லை ஒரு செகண்ட் ப்ரைஸ் 300 ருபீஸ் டூ, அதாவது அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டுருக்கோம். அப்படி மட்டும் இல்லாமல் வந்து இவே மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியே வந்து ஒரு லைவில் வந்து மேட்ச் நடந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு 50 லைக்ஸ்க்கோ இல்லை ஒரு 30 லைக்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 கில் இல்லை 5 கில் 10 கில் போய் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கில் வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமெண்ட்ஸ் வந்து கிவே கொடுக்க போகணும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து அவ்வளோ வந்து ஃபன் பண்ணால். ஸோ வந்து ரோட் டு 5K கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுப்பேன். டோர்மெண்ட் டீல்ஸ் சொல்லி எப்படி ஜாயின் பண்ணிட்டு ஸோ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன், கண்டிப்பாக அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மூலமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே கூட வந்து ஒரு மீட்டிங் ஷார்ட் டவுன் சத்தியமாக கெஸ்ஸே பண்ணல. ஆனால் இப்போ ஒரு அவங்க MP40 இருந்துச்சு. ஸோ உடனே திரும்ப உடனே உள்ளே வந்து மண்டையோட காட்டு வந்து வாங்கலாம். ஸோ அவன் வந்து கொஞ்சம் என்ன ஆச்சு ஆரோ கூட போகல. ஸோ வந்து எம்எச் ஷார்ட் போடுறேன் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறது கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சரி அவங்க அடிக்க போகிறான். ஸோ வந்து ஓப்பனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏறுவான். ஸோ மண்டையோட வச்சு சொல்லி விட்டு ஒரு ஆளுங்க மீன். ஸோ வந்து ஒரு நல்ல பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு 1 மந்த் கழிச்சு ஸோ ஒரு வேறு மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். ஸோ டைம் மட்டும் இருக்கும். ஸோ வந்து மட்டும் லாங் டவுன் வந்து கண்டிப்பாக வந்து வெளில போவாதீங்க, அதாவது எல்லாம் ஓட் போட்டிருப்பீங்க நம்பினா. ஸோ மட்டும் வந்து ஓட் போட போட்டுருங்க. ஸோ அதிகமாக ஓட் யாரும் பார்த்திங்கனா இருக்காது, எனக்கு இருந்து நான் போட்டுட்டேன். ஸோ இந்த ஷாட் தான் சொன்ன வந்து அவன் மண்டையோட வந்து இருவான், மண்டையோட சொல்லிடுவார். ஸோ வந்து அவன் கேட்குறேன் ஏன்னா எங்கள் ப்ரோ வந்து எப்படி ப்ரோ என்ன பார்த்தாரு, நான் வந்து அழகாக தூக்கல மாதிரி ஸோ மண்டையை காட்டணும்னு சொல்லி விட்டார். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸில் விழுந்துச்சு ப்ரோ, என்ன என்ன கெஸ்ஸே பண்ணலான்னு வேறு மாதிரி ஷார்ட்ஸ். இப்போ வந்து மேட்ச் வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியல யாரா வின் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தேன், அதாவது 3 ரவுண்டில் 11 கிலோ. ஸோ வந்து ஒரு 3 டேமேஜ் வச்சுருந்தாரு வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-1 வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து வெறுப்பாயிடுச்சு, என்னடா அவன் எப்படா முடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி வந்து இதாகிடுச்சு. ஸோ உடனே என்ன ஃபோன் கால் சொன்னப்போ எனக்கு ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ, கேமே ப்ளே பண்ண முடியல ப்ரோ, வாழ்க்கையில் விட மாட்டேங்குது, வாழ்க்கையில் போடுறது. ஸோ வாழ போகிறாரு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் நாக் பண்ணுறாரு. ஸோ எப்படினே தெரில அவர் என்ன பேசுறேன்னு சொன்னால் வேறு மாதிரி சொன்னால் நான் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தேன். ஸோ அதாவது டஃப்னா எப்படி சொல்கிறது, அவரை விளையாடும் போது பேசியே நான் கொஞ்சம் சாவடித்து. ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வந்து அது மட்டும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பிளேஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் சேனலில் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துறேன், கண்டிப்பாக அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணுறேன் உங்களோட பெஸ்ட்டு ப்ளே இல்லை நீங்கள் ரோமாஸில் ப்ளே பண்ணேன் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பாக அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து உங்களுக்கு கேட்காமல் கண்டிப்பாக நான் சேனல் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம இருக்கிறது ஒரு ஸ்கில்ட் ப்ளேஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தான், கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் லவ் சொன்னபடி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் ரொம்ப அடிவாங்க, கண்டிப்பாக வீடியோ போட முடியல. ஸோ லைவும் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் என்கிட்ட வந்து சுத்தமாக ஒரு மணி இல்லை, மணினு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நெட்டு நெட்ஒர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது வைஃபை. ஸோ அதனால் வந்து எதுவுமே இல்லை. ஸோ சொந்தமாக போகிற சமயத்து காசு சொல்லுவோம், நல்ல டிவைஸும் என்கிட்ட இல்லை கேம் ப்ளே போகிறதுக்கு லைவ், அந்த மாதிரி கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் சரியாக பண்ண முடியல கொச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து லைவ் தான் நம்ம சேனலே வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு.
ஆனால் இப்போ லைவ் இல்லாத எனக்கே கொஞ்சம் மன ஒருத்தர் சொல்லலாம் மிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா லைவ்லாம் அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்மளும் வந்து 10 hours லைவ் ஸ்ட்ரீம்லாம் போட்டிருப்போம். ஸோ என்ன ஆனால் அப்படி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மேட்ச் இப்போ லாஸ்ட் ஒன் டேப் பிக்சில் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு தான் போனார் பாரு பேர் மண்டே வளர்த்து ஒன் டேப் பிக்கிங் அப்படின்னு கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் எஃப்சி மட்டும் வந்து பாடியில் பட்டுனது வந்து பாடிக்கு இல்லாமல் மேட்ச் பட் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து ஃபுல்லாக வந்து ரெட்டாக தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து 4-1. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து வந்த உடனே ஒரு நாக் பண்ணிடுறாரு. இது எப்படியே தெரியல ப்ரோ. ஸோ இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ இங்கே சாரி இதே மேட்ச்சில் இதே இடத்துல வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ வந்து ஒரு சேர் மட்டும் வந்து எடுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் இது திரும்பி மண்ணையோட சொன்ன வந்து ஹெல்மெட்டே வந்து பிரிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஷாட் வந்து வேற மாதிரி வரும். ஆனால் வந்து கொஞ்சம் சுட்டு போட்டாங்க. ஸோ அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் நாங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்தணும். இங்கே வந்து குரோனோலாம் கிடையாது ப்ரோ. ஸோ டேரக்ட் நம்ம லேண்டாக் கூட யூஸ் பண்ணோம். சிஎஸ்எம்லாம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்பரேட்டர் கிடையாது. இங்கே இவர் ஆலன் சொல்லிவிட்டு அவரு கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஷ் பண்ணாங்க ப்ரோ அந்த மாதிரி நான் ப்ளே பண்ணுவோம். நீங்கள் வந்து சிஎஸ்எம் கிடையாது ஆலாக் வந்து யூஸ் பண்ணலாம் பற்றி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அங்கே பையன் வந்து நாங்கள் சொன்ன வந்து குளோவால் உடைக்காதீங்க ப்ரோ, ரிவைவ் பண்ணாதீங்க. மற்றபடி அப்புறமா ட்ரெயினிங் லெட்டாலாம் எடுக்காதீங்க. மற்றபடி வந்து நோ ரூல்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நம்ம ஒரு சொல்லி உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்க உங்கள் இஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வரல சுற்றி வந்தாங்க. ஆனால் மேட்ச்சில் நம்ம இப்போ ரெண்டுக்கு நாள் இருக்குது. ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து ஒரு வேறு மாதிரி ஷார்ட்ஸ் வந்து வெறியாயிட்டான். என்னடா அவன் எப்படி தான் பின்னாடி மாதம் வந்து ஒரு வேறு மாதிரி ஷார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹெட்ஷாட் வந்து வாங்கிட்டாரு. ஒரு ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டான். இன்னும் ரெண்டே பேர் கரெக்டாக இது வந்து 2v2 சும்மா எல்லாமே எல்லா கில்லும் பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாமே ஹெட் ஷாட் தான். அந்த ரெட் ஷாட் ரெட் நம்பர்ஸ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ ஒன்றுமே இதோட டோட்டல் கில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் ப்ரோ எத்தனை கில் ப்ரோ. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்டாக இவனுக்கு கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கில் எடுத்துருக்கணும். ஸோ அதாவது ஒரு சோலோ ஸ்குவாட் மேட்ச்சில் 42 கில்னா அதாவது வேறு மாதிரி இல்லை ப்ரோ. ஸோ எப்படி சொல்கிறேன்னா இவர் லூஸ் பண்ண மேட்ச்லாம் வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு டைம் லென்த் அதிகமாக போயிட்டுருக்கேன். ஆனால் நான் ரிப்போர்ட் வச்சு அடுத்து 15 நிமிஷம் வீடியோ கட் பண்ணியே எனக்கு அவ்வளோ வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால 10 நிமிஷத்துக்கு இதுவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மொத்தமாக அந்த ஒரு மேட்ச் வந்து 3 நாக் பண்ணுவார். கிட்டே 2 மேட்ச் வந்து 3 நாக் பண்ணுவார். 3 நாக் பண்ணுற உடனே லாஸ்ட்டு ஒரு இன்னும் வந்து அழுத்தின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நான் அவுட் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி கிளி டெத் ஆயிடுவார். அதனால் பார்த்தீங்க கணக்கு பண்ணி கிட்டே வந்து 42 கிளி இருக்கும். ஸோ ஒரு ஆக்கர் லெவல் ஷார்ட்னே சொல்லலாம். அதாவது ஒரு சோலோ ஸ்கோரில் 42 கிளினா ஸோ சொல்லவே தெரியாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்னே சொன்னால் ஸோ வந்து நான்லாம் கிசே பண்ணி இப்படியா இருக்குன்னு. ஸோ வந்து ஆப்பரேட் வெளியாகிட்டு என்ன ப்ரோ போயிட்டே இருக்குன்னு உடனே எம்டி எடுத்து அடுத்து பிடி அப்படி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்தோடனே வந்து மேட்ச் 4 வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மண்டையோட ஒன்று வச்சு ஒரு நாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு 1 HP தான் இருப்பான். உடனே நாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவன் வந்து கில்லி எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ கில்லி எடுத்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட் ஐச்சியில் போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக ஒரு எனிமையாக இருப்பான். அவனை வேறு லெவல் அது வந்த உடனே ஒரு 1 tap சொல்லலாம். ஸோ சும்மா வச்சு அழுத்துனா வேறு மாதிரி. ஸோ நேக்கரை காமிச்சு விட்டுச்சா. ஸோ கரெக்டாக அவன் வெள்ளையரோ வெளியே இவனுக்கு ஒரு நாக்கு. ஸோ 3 நாக் ஆகிடுச்சா. ஸோ இன்னும் ஒருத்த மட்டும் தான். ஸோ டெசர்டிக்கில் வந்து ஒரு வேறு மாதிரி 1 tap சொல்ல கண்டிப்பாக வந்து மண்டை தெரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் யுத்தீஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேம் பிளே நல்லா கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஐபேட் பிளே ஒரு வேறு மாதிரி ஸ்கில் இருக்குன்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இதுனே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து 6-5 மேட்ச் வந்து ஸோ வெறியாயிட்டது. அவர் என்ன ப்ரோ நேமோ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அடுப்பாயிடாரு. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு நாக்கம் ஆகிடும் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு நாக்கம் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே வந்து எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றி இருந்தால் வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ மயில் மேலே ஏறி மண்டையோட வச்சு ஒன்று அழுத்தி போட்டார். ஸோ வந்து ஒரு வேறு லெவலே சொல்ல கண்டிப்பாக வந்து எமௌண்ட் போட சொன்னால் அவர் எமௌண்ட் வந்து அவர் போட. ஸோ நான் சொல்லிட்டேன் நான் கூட போடுந்தா அப்படின்னு சொன்னால் வந்து போட வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ. ஸோ எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடிவம் எல்லாமே எச்சா தான் ப்ரோ மண்டையோட கிடைச்சு. ஸோ 6 காரும் போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ட்விஸ்டாக போச்சு. ஆனால் எனக்கு தெரியல ஆனால் ரெண்டு பேரை வந்து யார் வின் பண்ணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் நாக் ஆகிட்டாங்க. வந்தோடனே கொஞ்சம் இவர் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ ரெண்டு பேர் தான் முடிச்சோம். ஆனால் வந்து இப்போ வந்து ஸோ ஒரு சோலோ ஸ்கோனாக ப்ளே பண்ணுவார். பட் ஒன்லி எனக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சொதப்புவீங்க. ஸோ அதனால தெரியும் இவருக்கும் அதே வீக்னஸ் தான். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து வால் போட்டோ. ஸோ இங்கே வந்து பிளாக் வால் தான் வந்து யூத்தீஸ் இருக்கும். ஸோ செம்மையாக ரஷ் பண்ணிட்டே இருந்தான். அதாவது இந்த லாஸ்ட் ஒன்று என்ன ட்விஸ்ட்னா ப்ரோ லாஸ்ட் வந்து ஆப்பன்ட் இருக்க 4 பேருமே வந்து டெசர்ட்டிக்கில் மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் அதாவது எனக்கே வந்து எப்போ தெரியும்னா மேட்ச் மேனேஜர் இன்வைட் பண்ணப்போ தான் தெரியும் ப்ரோ. நாங்கள் வந்து லாஸ்ட் ஒன் நாங்கள் வந்து டெசர்ட்டிக்கு மட்டும் ட்ரை பண்ணோம் ப்ரோ. நாங்கள் ரெண்டு பேர் டெசர்ட்டிக்கு ப்ரோ. மீ ரெண்டு பேர் MP40 ME18 ப்ரோ. ஏன்டா கிட்டேன் இல்லை ப்ரோ நான் வந்து டெசர்ட்டிக் நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் நல்லா அடிப்பேன் அவர் அடிப்போம் ப்ரோ நம்பிக்கையோட தான் ப்ரோ போனேன். ஸோ அவர் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவர் வந்து ஸோ கிட்டே ஏற உள்ள. ஸோ அவர் கிட்ட போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுற்றிருக்கிறோம். ஸோ வந்து ப்ரோ ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் ப்ளே கொடுத்துருக்காரு ப்ரோ. ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் டெசர்ட்டிக் அவர் மண்டி ஒரு பாடியே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் ப்ளேன்னு சொன்னால் ஸோ வந்து கொஞ்சம் கிட்டே ஏறி ரஷ்டம் பண்ண முடியல. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவரும் அப்போ தான் தெரியும் டே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் பிளே பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வந்து நான் ஸ்கில்க்கு கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதில் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மேட்ச் நீங்கள் வந்து ஒன்று ஒருத்த மாட்டாதுக்கு 1v1 தான். ஸோ இந்த மேட்ச் நீங்கள் வந்து அவன் வந்து டெஸ்ட் தான், ஸோ வந்து டேமேஜ் வாங்கினா லாஸ்ட்டில் பாருங்களேன், ஒரு வேறு லெவலில் ஒரு ஆக்கர் ஷாட்னே சொல்லலாம். ஒரு லாஸ்ட்டு ஒரு எம்ஐடியில் ஒரு ஒன் டேப் வாங்கிடுவோம் அவருங்க. அதெல்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. அவர் வந்து ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து யார் வின் பண்ணுவா எனக்கும் தெரியல. ஸோ அவர் வந்து டிஸ்ட்ரிக்டில் சும்மா லைட்டாக கடைசியாக வந்து அவர் ட்ராக் பண்ணுவான், ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக எம்ஐடியும் வச்சு சொருவிருப்பார். ஸோ வந்து மேட்ச் வந்து 6-7 வின் பண்ணுறார். ஓகே பாய் பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி 30 கிலோ பட்டி 11 கிலோ டேமேஜ் வேறு மாதிரி.